சாரீஸ் எடுத்ததுனால தான் திருப்பி வந்தோம். காஸ்ட் ரொம்ப லோ காஸ்ட், ரீசனபிளா இருக்கு. பீசஸ் நிறைய காமிக்கிறாங்க நம்ம கேக்குற அளவுக்கு. சீப் அண்ட் பெஸ்ட். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அண்ணன் பேசுனதை நான் பேசின மாதிரி அவ்வளோதான். அது அந்த உணர்வில் தான் நான் இங்கே நிற்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து எழில் பாரதி ஒரு உதவியாளர், எழில் பாரதின்னு இல்லை, என்கிட்ட இருந்த யாருமே என்கிட்ட உதவியாளர்னு சொல்லிக்கிறத நான் கொஞ்சம் கூச்சப்படுறவன். என்னோடய தம்பிகள்னு சொல்லியிருப்பேன், இல்லாட்டி என் நண்பன் சொல்லியிருப்பேன், இல்லாட்டி அடுத்த இயக்குநராக போகிறவங்கன்னு சொல்லியிருப்பேன். என் உதவியாளர்னு சொல்லிக்கிறது எனக்கு ஒரு பெருமை இல்லை, அவன் என் தம்பி அப்படி தான் சொல்லுவேன். பொதுவாக அது எல்லாருக்கும் தெரியும், அங்கே உட்காந்துருக்க உமாபதி கூட தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு மரத்தில் போய் உட்காந்து வேலை கற்றுக்கிட்டேன். அந்த மரம் வந்து எனக்கு நிறைய வேலைகளை கற்றுக்கிடுச்சு. நான் அங்கேருந்து பறந்து வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து விழுந்த விதையாக மாறும் பொழுது நான் முளைச்சேன். என்னோடய மரத்தில் வந்து நிறைய பறவைகள் உட்காந்தது. அதில் எல்லா பறவைகளும் ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்கிட்டு ஒவ்வொரு விதத்தில் பறந்தது, ஒவ்வொரு திசையில் போனது. ஆனால் எப்போது சில பறவைகள் மட்டும்தான் திரும்ப வந்து அந்த மரத்தை பார்த்துட்டு போவோம். அதில் ஒரு பறவை தான் எழில். திரும்ப திரும்ப வந்து, சார் நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்க, இன்னும் எப்படி நீங்கள் அப்படியே இருக்கீங்க, இன்னும் அந்த திமிர் உங்ககிட்ட அப்படியே இருக்க, இன்னும் அடுத்த படைப்பு எப்போ பண்ண போகிறீங்கன்னு வீட்டில் உள்ள விஷயங்களையும் என்னோடய வாழ்க்கையில் உள்ள விஷயங்களையும் சினிமா சார்ந்த விஷயங்களையும் இல்லை அவர் சார்ந்த விஷயங்களையும் என்கிட்ட சொல்லிட்டு போகிற ஒரு 2007 இன்னைக்கு வரைக்கும் என் கூட தொடர்பில் இருக்கிற நண்பர் தான் எழில். எழில் வந்து எனக்கு எல்லாரும் அவருடைய புத்தகங்கள் உருவானதை பற்றி பேசுகிறீங்க, புத்தகங்களில் உள்ள கவிதைகளை பேசுகிறீங்க, புத்தகங்களில் உள்ள கதைகளை பேசுகிறீங்க. அந்த கதைகள் உருவான மொழி, அந்த கதைகள் உருவான விதம், அந்த கதையோட எழுத்து நடை இல்லை கவிதைகளோட எழுத்து நடை இதெல்லாம் பேசுகிறீங்க. நான் கொஞ்சம் எழிலை பற்றி பேசணும். ஏன்னா எழில் எத்தனை அனுபவங்களை கடந்திருக்கான்றது தான் அதுக்குள்ளே இருக்குது. எழில் கடந்த பாதைகள் தான் அதுக்குள்ளே இருக்க ஒழிய எழில் வந்து எங்கேருந்தும் படித்து கற்றுக்கல, இல்லை பிற மொழிகளை படங்களை பார்த்து கற்றுக்கல, பிற இலக்கியங்களை பார்த்து அது மாதிரி எழுதுன்ற உந்துதல் இல்லை. எவனொருவன் அதிகமாக இந்த சமூகத்தால் ஒதுக்கப்படுகிறானோ, எவனொருவன் இந்த சமூகத்தில் தனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னு ஆதங்கப்படுறானோ, எவனொருவன் இந்த சமூகத்தின் மேல் அக்கறை உள்ளவனாக இருக்கிறானோ, அவன்தான் இந்த மாதிரியான கவிதைகளையும் இந்த மாதிரியான கதைகளையும் எழுத முடியும். ஏன்னா கிடைக்காமல் இருக்கும்போது தான் நம்ம அரசியலே கற்றுக்குறோம். எல்லாம் கிடைக்கும்போது நமக்கு அரசியல் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போகுது. நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் இருக்கும்போது இல்லை கிடைக்காமல் மறுக்கப்படும் போது தான் நமக்கு அரசியலை கற்றுக்கிறணும், அரசியலை படிக்கணுன்ற உணர்வே வருது. அப்படி அரசியல் கற்றுக்கிட்டவர் தான் எழில். ஏன்னா இத்தனை வருஷ கால போராட்டம் பிஆர்ஓ சுந்தர் அப்படின்றவர் தான் எனக்கு அவர் அறிமுகப்படுத்தினார், கரெக்ட். அவர் எனக்கு என்னோடய அலுவலகத்தில் கூட்டு வந்து இந்த நண்பர் வந்து பத்திரிகையாளர் தினமலரில் இருந்தார், அவர் உங்கள் கூட உதவியாளர் ஆகணும்னு நினைக்கிறான்னு சொல்லும்போது அவரை முதல் முதல்ல சந்திக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, தவமாய் தவம் வந்து பார்த்துட்டு வந்தீங்களான்னு நான் கேட்குறேன். இல்லை சார், நான் ஆட்டோ கூட பார்த்துட்டு இந்த அலுவலகத்துக்கு வந்து நின்றுருக்கேன், என்னை உள்ளே விடலை, என்னை உள்ளே விடுறதுக்கு ஒரு வருஷம் ஆயிருக்கு, சுந்தர்னு ஒருத்தர் மூலமாக தான் உள்ளே வந்தார்னு. பெரும்பாலும் பத்திரிகை நண்பர்கள் தான் என்னோடய உதவியாளர்களை கொண்டாந்து என்கிட்ட விடுவாங்க. உமாபதி கூட கிருஷ்ணா டிராவல்ஸி அனுப்பின ஆள் தான். ஸோ அப்படி ஒவ்வொருத்தரும் ஜெயந்தன் கூட என் கூட வந்திருக்கார். ஸோ அப்படி என் கூட எழில் வரும்பொழுது நான் எழில வந்து வித்தியாசமாக பார்க்குறேன். என்கிட்ட வந்த மற்ற இயக்குநர்கள் வந்து அவர் கொஞ்சம் வேறையாக தெரிகிறார். அவர்கிட்ட ஒரு முரண்பாடு இருக்கிறத நான் உணர்றேன். எது சொன்னாலும் எதிர்த்து பேசுவார், இல்லை எது சொன்னாலும் வந்து அவர் அதுக்கு ஒரு மாற்று கருத்து வைப்பார். அப்போ அவரை நான் எதிர்க்கிறதா, இல்லை அவர் கோவப்படுறதா, இல்லை அவருக்கு நான் புரிய வைக்க முயற்சி பண்ணுறதான்ற ஒரு தடுமாற்றம் எங்களுக்குள்ளே இருக்கும். அது இன்னும் இருக்குது, இத்தனை வருஷம் ஆகி இன்னமும் மாற்று கருத்து இருக்குது. மாற்று கருத்து எதுக்க வைக்கிறவன் தான் சிறந்த நண்பன். நான் சொல்கிறதுக்கெல்லாம் சரின்னு போட்டு போகிறவன் சிறந்த நண்பன் இல்லை, நான் நல்லா வரணும்னு நினைக்கிறவன் இல்லை, நான் இந்த கதை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் இல்லை. எனக்கான சிந்தனையை தூண்டுறதுக்கு தான் என் கூட ஒர்க் பண்ணணும். நான் சொல்கிறத நான் சிந்திக்கிறத அப்படியே ஏற்றுக்கிறது என் கூட ஒர்க் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ எழில் நிறைய இடத்துல என்னோடய சிந்தனைகளை மாற்றி சிந்திக்கிறதுக்கு பயன்பட்டிருக்கார். என்னோடய சிந்தனைகள் உள்ள கேள்வியை அவர் எழுப்புறது மூலமாக தான் நான் அதையே, ஆமாம் இது தவறு தான், இதை கொஞ்சம் வேறு மாதிரி யோசிக்கலாம், கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலான்னு சிந்திச்சிருக்கேன். அப்படி சிந்தித்த படங்கள் தான் அதுக்கப்புறம் நாங்கள் பண்ண படங்கள் எல்லாமே. என்னோடய படங்கள் ஒரு வேலையை பார்த்தாலும் பார்க்காட்டி என் கூட ட்ராவல் ஆவார். ஆனால் என்னென்னா ஒரு கரடுமுரடான பயணம் எழில் ஒன்று. எழில் வந்து ஒரு சந்தோஷமான பயணத்தில்
ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ள அவரோட வாழ்க்கையை கடந்துகிட்டு இருக்கல. அவர் ஆரம்பத்திலிருந்தே நான் கேட்பேன், அப்பா எங்க இருக்காரு அப்படின்னு. அப்பாவுக்கு ஒரு கதை சொல்லுவார், சரி அக்கா அண்ணன் தான் இங்க இருக்காங்க, அங்கே இருக்கு, ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க, ஒருத்தர் கடலூர்ல இருக்காங்க, ஒருத்தவங்க இங்க இருக்காங்க, ஒருத்தவங்க மதுரையில் இருக்காங்க, அவங்க எல்லாம் வீட்டுக்கு போவீங்களா, அவங்களுக்கு ஒரு கதை வச்சிருப்பாரு. ஸோ அவர் எங்கேயுமே எல்லா இடங்கள்லையுமே அவர் கடந்து போக 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 அவர் மனசுக்குள்ளே இருந்த கேள்விகளும் மனசுக்குள்ள இருந்த ஆற்றாமைகளும் இல்லை அவர் தேடிய அந்த ஒரு ஒரு அவருக்கான இடமும் தான் இன்னைக்கு அவர் இங்கே வந்து நிறையா ஒரு ஒரு கவிஞனா ஒரு எழுத்தாளனா உட்கார வச்சிருக்கு. அவர் வந்து ஒரு சினிமா பண்ணணும்னு ஆசைப்பட்டார், வந்தார், ஒரு இயக்கம் இயக்குநராகணும்னு ஆசைப்பட்டார், உதவி இயக்குநராக நான் வேலை செய்யணும் அதை கற்றுக்கணும்னு சொன்னார். சரி வாங்க வேலை பாருங்கன்னு சொல்லும்பொழுது உதவி இயக்குனர் வேலையை கற்றுக்கிட்டார். எல்லா மனிதனுமே பாருங்கள், எங்கேயோ நம்மளோட வாழ்க்கையை தொடங்கி வேறு எங்கேயோ போய் முடிக்கிறோம். எல்லாருமே ஆரம்பித்த இடத்துல முடிக்கிறதும் இல்லை, எல்லாருமே நினச்ச இடத்துல முடிகிறதும் இல்லை. எல்லாருக்கும் அந்த பாதை வேற வேறையை கற்றுக் கொடுத்துட்டே இருக்குது. அதுபோல் அவ நான் அப்படி தான் ஒவ்வொரு மனிதனையும் பார்க்குறேன். நான் இப்போது என்னோட தவமாயத்தவம்பந்தம் நான் எடுத்திருந்தால் கூட அதுவாக என் குடும்பம் இருந்து விட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதை அதுவாக மாற்றிட முடியலை, அதில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. ஆட்டோகிராஃபன் நான் எடுத்துட்டால் கூட என்னுடைய காதலிகளை நான் திரும்ப போய் பார்க்குறதுக்கு இன்னும் எனக்கு தடம் இருக்குது. ஸோ அப்போ அந்த இடங்களில் என்னென்னா மனிதன் சிந்தனைக்கும் வாழ்க்கைக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. சிந்திக்கிற மாதிரியே வாழ்ந்துட முடியலை. நம்மளை சார்ந்திருக்கிற சமூகம் நம்மளை அலக்கழிக்குது. அப்படி அலக்கழிக்கப்பட்டதில் எழில் ஒரு முக்கியமான நாள். ஏன்னா அவருடைய வேகம், அவருடைய சிந்தனை, அதை புரிஞ்சுக்கிறதுக்கான தயாரிப்பாளர்கள் இல்லை, இதை புரிஞ்சுக்கிறதுக்கான நடிகர்கள் இல்லை, இதை புரிஞ்சுக்கிறதுக்கான இயக்குனர், இப்படி கிடைக்கிறதே அவருக்கு ஒரு பெரிய முரண்பாடாக இருக்கும்போது அவருடைய சிந்தனை வேறையாக மாறுது. அப்போ நான் கேட்குற ஒரு நாள் என்னோடய அலுவலகத்துக்கு வந்திருக்காரு, சார் நான் ஒரு புத்தகம் போடலான் இருக்கேன் அப்படின்னு. என்னடா திடீர்னு புத்தகத்தில் இறங்கிட்டேன், சினிமாவே அவுட் ஆஃப் ஆக்ஷனாக போயிட்டுருக்கு, நீ வந்து இப்போ போய் புத்தகம் போடுறேன்ற அப்படின்னு. இல்லை இல்லை நான் புத்தகம் போட போகிறேன், நீங்கள் அதுக்கு எழுதி கொடுங்க அப்படின்றார். சரி இந்த புத்தகத்தை போட்டு இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்றேன். இல்லை நான் வந்த மெட்ராஸை நோக்கி எதையோ ஒன்று செஞ்சுட்டு போவான், அவ்வளோதான் எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் பிடிக்கல அப்படின்றான். இப்படி தான் சொல்லுவான், சினிமா எடுக்கும்போது அப்படி தான் சொல்லுவான், அவன் எனக்கு பிடிக்கல, நான் வந்து இதெல்லாம் எதாவது ஒன்று எழுதிட்டு எனக்கு நிறைய தோன்றலாம் நான் எழுதி வச்சுருக்கேன், அதெல்லாம் வேஸ்ட்டாக போகலான்னு பார்க்குறேன், அதையெல்லாம் சேர்த்து ஒரு புத்தகமாக போட்டுட்டு நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்றான். ஆனால் ஊருக்கு போக மாட்டான், ஏன்னா இந்த புத்தகங்களுக்கு அப்புறம்தான் அவனுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது. இதுக்கப்புறம்தான் அவன் என்ன தீர்க்கமாக சிந்திக்கிறான்றத அவனை சார்ந்தவர்கள், அவனுடன் இருப்பவர்கள், அவனை பார்ப்பவர்கள் உணர போகிறாங்க. அவன் எதை நினைக்கிறான், எப்போவுமே நம்ம வந்து கதை சொல்லுவோம், ப்ரொடியூசருக்கு புரியாது, எடுத்து காட்டுவோம், சார் இவ்வளோ நல்ல கதையும் தெரியாது சார், சூப்பராக எடுத்துட்டீங்க சார்ம்பாங்க. ஏன்னா கதை சொல்லும் பொழுது இந்த கதை இப்படி வரப்போகிறதுன்னு கிரகிக்க தெரிஞ்ச தயாரிப்பாளர்கள் ரொம்ப குறைவு. அதனால் அவங்களுக்கு அதை நீங்கள் நண்பர் கேட்டீங்க, இலக்கியமும் சினிமாவும் ஏன் வேறுபட்டு இருக்குன்னு கேட்டீங்க, அதுக்கு நிறைய பஞ்சாயத்து இருக்குது. அதுக்கெல்லாம் இலக்கியம் மாதிரியே சினிமா எடுத்து இங்கே வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா ஒரு படத்தோட தயாரிப்பு பொருளாதாரம் சார்ந்திருக்கு. அந்த பொருளாதாரத்தில் நஷ்டம் அடையும் போது திரும்ப ஒரு தயாரிப்பாளருக்கு வரமாட்டாங்க. அந்த பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்திய ஒரு இயக்குனருக்கு அடுத்த படம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே நான் ஹீரோ அறிமுக காட்சின்னு தான் எழுத வேண்டியிருக்கு, ஹீரோ வேலை பார்க்கும் காட்சியும் எழுத முடியல என்னால், அறிமுக காட்சி, அப்புறம் ஹீரோ காதல் காட்சியும் எழுத முடியுது, ஹீரோ பெண்ணை நேசிக்கும் காட்சியும் எழுத முடியல என்னால். அப்போ இங்கே அவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ள சினிமாவை ஒரு வியாபாரத்தலமாக ஒரு வியாபாரமாக மாற்றிவிட்டதோட விளைவு தான் நல்ல திரைப்படங்கள், இலக்கிய சம்பந்தமான திரைப்படங்கள் வர முடியாமல் போச்சு. அதுக்குள்ளேயும் போராடி போராடி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படங்களை எடுத்துக்கிட்டு இருக்கோம், எடுத்துக்கிட்டு வர்றாங்க. இப்போ பெருமாண்டிலாம் வந்து அதுக்குள்ளே ஒரு போராட்டம் தான், ஆனால் அங்கேயும் அவனுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் தேவைப்படுது. அங்கேயும் அந்த படத்தை அவன் எழுதின கதையில் விஜய் சேதுபதி கேரக்டரே இல்லை முதல்ல, ஆனால் ஒரு கதை உருவாகும் பொழுது அங்கே ஒரு கதாநாயகன் தேவைப்படுறாரு, கதனோட காட்சியில் இணைக்க வேண்டியிருக்கு, அது வியாபாரமாக மாறும் பொழுது. ஸோ வியாபாரங்கள் இங்கே சினிமாவை தீர்மானிக்கும் பொழுது இலக்கியங்கள் சினிமா வர வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ அவர் எழுதின செம்பீரா கதையை வந்து அப்படியே ஒரு குறுநாவலாக எழுதலாம், குறும்படமாக எடுக்கலாம். செம்பீராவுக்குள்ளே அவ்வளோ அழகான ஒரு விஷயம் இருக்குது, அவ்வளோ அழகாக நீங்கள் சொன்ன மாதிரி காதல் இருக்குது, ஆனால் யார் எடுப்பது, இதை எங்கே விற்பது, இதை எப்படி திருப்பி பணத்தை ஈட்கும், படம் பார்க்குற வர ஒரு இந்த மாதிரி ரசிகர்கள் வந்து உட்காரும்போது அவனுடைய ரசனையை சார்ந்து தான் நாங்கள் திரைப்படத்தை எடுக்க வேண்டியது. என்னுடைய ரசனையை அவனுக்குள்ளே திணிக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னுடைய ரசனையை நான் அப்படி பலவந்தமாக திணித்த சினிமாக்கள்லாம் உண்டு. அதாவது ஆட்டோகிராஃப் வந்து 3 மணி நேரம் படம், ஆட்டோகிராஃப் 3 மணி நேரம் படம், முதல் நாள் காட்சி பார்த்துட்டு எல்லாரும் வந்து என்னோடய அஸ்டனேட்டர் வரைக்கும் கதறாங்க, தயவு செஞ்சு ஒரு 20 நிமிஷத்தை வெட்டிடுங்க, பார்க்க மாட்டேன்றான், கத்துறான், ஜெகன்லாம் வந்து நான் தற்கொலை பண்ணிக்கிறவேன்றான். அப்போ நான் சொன்னேன், சரி தற்கொலை பண்ணிட்டு போயிரு, என் வேலையை முடிச்சுக்க, ஆனால் நான் கட் பண்ண மாட்டேன்.
நான் கட் பண்ண மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்தபோது ஒரு வாரம் கழித்து அந்த திரைப்பட தலையெழுத்து மாறுது, மாறி அது ஒரு பெரிய சில்வர் ஜூப்ளி திரைப்படமாக மாறுது. அந்த நம்பிக்கை எனக்கு என்ன கொடுக்குதுன்னா, தவமாயத்தவம் இந்த திரைப்படம் பண்ணும் பொழுது 3 மணி நேரம் 20 நிமிஷம் கொடுக்கறதுக்கான தைரியத்தை ஆட்டோகிராஃபோட வெற்றி கொடுத்துச்சு. ஆட்டோகிராஃபோட வெற்றி கொடுத்த வசூல் அந்த தயாரிப்பாளரையும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டரையும் என்னை நான் சொல்கிறத ஒத்துக்க வைக்குது. அப்போ இங்கே வெற்றி வெட்டும்போதே நம்ம அந்த முயற்சிகள்லாம் எடுத்துடணும். ஆனால் அதுக்கும் இவர் வளர்றாரா, இதுக்கு ஒரு முட்டுக்கட்டையை உருவாக்குவோம்னு ஒரு கூட்டம் வேலை போகும். அப்போ அந்த அந்த படைப்பாளிக்கு ஒரு ஒரு சப்போர்ட் வேணும். அந்த சப்போர்ட் வந்து அடுத்தடுத்து அவன் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஆட்கள் உருவாவாங்க. அப்போ தான் அப்போ தான் இந்த நிகழ்வை மாற்ற முடியுமே ஒழிய, பெரும் கோலோச்சிக்கிட்டு இருக்க ஹீரோக்களோட இதுக்கு மத்தியில் இலக்கிய சினிமாவை கொண்டு வர்றதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் அதுக்கெல்லாம் விடிவு காலம் இப்போ பிறந்துருச்சு. இப்போ ஏன் பிறந்துச்சுன்னா, ஓடிடின்ற பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. நீங்கள் நினைக்கிற படத்தை அழகாக காமிக்க முடியும், எடுத்துக்கொண்டு போய் சேர்த்துட முடியும். ஸோ அப்படி இப்போ இனிமே வந்து வெளியில் மாதிரியான சிந்தனையாளர்களோட படங்களை அந்த படமாக எடுத்து பார்க்கும்போது அதை வியாபாரம் பண்ணுறதுக்கு அதை கொண்டுட்டு போய் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி போடும் பொழுது இந்த சினிமாவை ரசிப்பதற்கான கூட்டம் உருவாகி, அப்படி உருவாகும் போது தான் இந்த மாதிரியான சிந்தனையாளர்கள் திரைப்படங்களை உருவாக்கி ஒரு இயக்குனர் இடத்தை அடைய முடியும். ஆனால் அதுவரை அவர் பொறுமையாக இருக்கணும். அதுவரை அவர் வந்து, என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவர் தனக்கான உறவுகளை பெருசாக உருவாக்கிக்கல, தனியாகவே நிற்கிறார். அதனால் வந்து அவருக்கு எல்லைகள் கிடையாது, பவுண்டிங் கிடையாது, கூரை கிடையாது, அதுக்குள்ளே போய் அடங்கணும்னு கிடையாது, அதற்காக தன்னை சரி செஞ்சுக்கணும்னு கிடையாது, பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அதுக்காக நான் போய் திரும்ப அஸ்டனேட்டரை வேலை பார்ப்பேன்னு கிடையாது. அப்படி ஒரு சூறாவளி காற்று மாதிரி இருக்கிறதுனால தான் அவரால் பல திசைகளில் பயணப்பட முடிஞ்சு. கொரோனாவில் எல்லோரும் வீட்டுக்குள்ளே உட்காந்தோம். ஆனால் அவர் என்கிட்ட வந்து சொன்னார், நான் ஒரு 6 ஊருக்கு போனேன் சார்னார். டேய், கொரோனாவில் எப்படி 6 ஊருக்கு போனேன், எல்லோரும் வீட்டுக்குள்ளே. இல்லை சார், நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்தேன் சார், ராஜபாளையத்தில் கொஞ்ச நாள், மூணாறில் கொஞ்ச நாள், அப்புறம் பொள்ளாச்சியில் கொஞ்சம், ஏதாவது ஒரு 6 ஊர் சொன்னார். அப்போ என்னன்னா, அவருக்குள்ளே ஒரு பாண்டிங் இல்லை, ஒரு பைண்டிங் இல்லை, ஒரு கட்டுப்பாடு இல்லை, அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஒரு நல்ல கலைஞனாக இருக்கிறவனுக்கு, தப்பாக எடுத்துக்காதீங்க நான் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்காக, ஒரு நல்ல கலைஞனாக, ஒரு நல்ல இயக்குனராக, ஒரு நல்ல இயக்கிய இலக்கியவாதியாக உருவாகணும்னா குடும்பம் இருக்கக்கூடாது. இருந்தால் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிறோம். என்னைய கேள்வி கேட்குறேன், ஒரு 4 பேர், ஏங்க இந்த மாதம் வாடகை எங்க கொடுக்கணும்ல அப்படின்றான். நான் இந்த கதையை தான் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சி டைரக்டராக உட்காந்துருப்பேன். ஆனால் அவங்க கேட்குற கேள்வியும் இந்த பொருளாதார சிக்கலும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய செலவுகளும் பரவாயில்ல, இந்த படத்தில் நடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு படத்தை தேர்ந்தெடுக்க சொல்லும். பொருளாதாரம் தான் இங்கே எல்லா மனிதனையும் உயர்த்துது, பொருளாதாரம் தான் இங்கே எல்லா மனிதனோட கனவுகளையும் சிதைக்குது, எல்லா மனிதனையும் வீழ்த்துது. ஸோ இங்கே எல்லாத்துக்குமே பொருளாதார பிரச்சனைன்ற ஒரு முக்கியமான காரணம். அதை என்னைக்கு நம்ம சமமாக வெல்றோமோ அப்போ தான் எல்லாரோட கனவுகளும் எல்லாரும் நினைச்ச வாழ்க்கைகளும் உருவாகும். இங்கே வந்து ஒவ்வொரு மனிதனும் அவனவன் நேசித்து, அவனவன் உண்மையாக இருந்து, அவனவன் சட்டத்திட்டங்களை கட்டுப்பட்டு, அவனிடம் மற்ற மனிதர்களை ஏமாற்றாமல் வாழலாம்ன்ற இடத்துக்கு வந்து, அந்த மாதிரியான ஒரு சமூக பொறுப்பு எல்லா மனிதருக்கும் வந்துருச்சுன்னா இங்கே அரசியல் தேவையில்லை, அரசியல் தலைவர்கள் தேவையில்லை. இது இல்லாமல் இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம பல அரசியலை தேர வேண்டியிருக்கு, பல அரசியல் தலைவர்களை தேர வேண்டியிருக்கு, கூட்டணியை எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம தான் வாய்ப்பை கொடுக்குறோம் அவங்களுக்கு, நீங்கள் திருடிக்கிங்கன்னு, எங்களை வச்சு நீங்கள் திருடிக்கிங்கன்னு நம்ம தான் வாய்ப்பை கொடுக்குறோம். ஸோ அப்போ அந்த மாற்றம் உருவாகிறது ஒரு பெரும் காலகட்டத்தில் நம்மளை சிதைச்சு கொண்டு போய் தள்ளிட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான இடங்களில் நசுக்கப்படும் போது தான் இந்த மாதிரி கவிதைகள் வருது. இந்த மாதிரி கவிதைகள் இவன் எழுதும்போது தான் இவன் அடையாளப்படுத்தப்படுறான், இவன் ஒரு பெரிய ஆளாக தெரிகிறான். அப்போ ஒரு மனிதன் நசுக்கப்பட நசுக்கப்பட அது வெவ்வேறு விதமான படங்களாகவும் வெவ்வேறு விதமான நாவல்களாகவும், இப்போ அந்த செம்பீராவில் வந்து ஒரு 3வது நாவல் இருக்குது, அது என்ன சாம்பல், மௌனமினம், வாய்மை எனப்படும் சாம்பல் இல்லையா, அது ரொம்ப அற்புதமான கதை. அந்த வாய்மை எனப்படும் சாம்பல் வந்து ஒரு 3 பகுதிகளாக பிரியுது, ஒரு இஸ்லாமியருக்கும் ஒரு கிறித்தவருக்கும் ஒரு இந்துவுக்குமான ஒரு 3 பகுதிகளாக பிரிஞ்சு, இந்த 3 பேருக்குமான பகுதிகளிலேயே எவ்வளவு வாய்மைக்குள்ளே போய் முடியுதுன்னு அது முடியுது. அது ரொம்ப எனக்கு அந்த சிந்தனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப புதுசாக இருந்தது. அந்த சிந்தனைகள்லாம் தான் ஜெயிக்கணும். அந்த இப்போ செம்பீரா வந்து எழுதிடலாம், எல்லாரும் எழுதிடலாம், ஆனால் வாய்மை எனப்படும் சாம்பல் வந்து எல்லாரும் எழுத முடியலை. இன்றைய இப்படம் கடைசி வந்து எல்லாராலும் எழுத முடியாது, அதை உணர்ந்தவன் தான் எழுத முடியும், அதில் தோற்றவன் தான் அதை உணர முடியும். எந்த இதில் ஒருத்தன் தோற்றானோ அவனோட வழியை ஜெயிச்சவனால் உணரவே முடியாது, தோற்றவனோட வழி வேற. அதை அதற்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தன் தோத்துருக்கணும், தோற்று ஜெயிச்சிருக்கணும்.
ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷன்ல வந்து ஜெயிச்சவன், ஏதோ ஒரு பின்புலங்களோட வந்து ஜெயிச்சவனால இந்த வழியை உணரவே முடியாது. அப்ப இந்த வழியிலெல்லாம் ஒரு ஏன் சினிமாவும் இல்லாம தூக்கி போட்டு நாவலா மாத்தினார்னா, இந்த நாவல் பல பேருக்கு உந்துதலாக மாறும், பல பேருக்கு எழுத்து கற்றுக் கொடுக்கும். இப்போ ஒரு நண்பர் சொல்லும்போது சொன்னார், எனக்கு நிறைய வந்து ருஷியன் நாவலை மொழிபெயர்க்கும் போது, தாஸ்தாவஸ்கியோட நாவலை மொழிபெயர்க்கும் போது நான் படித்த அந்த நடை தெரியுது. அவர் நிறைய அந்த மாதிரி நாவல் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் வர்ற பேர்களும் அந்த நடையும், ஏன்னா அந்த நிழல் அந்த அந்த இடத்த அப்படியே நமக்கு உருவகப்படுத்த கொடுத்துரும். எங்கேயோ கேட்கும் குழம்பு சத்தம், குதிரையின் குழம்பு சத்தம் அருகே வந்து கொண்டிருந்துன்னு எழுதுவான். எழுதும்போது அவன் உண்மையிலே தாஸ்தாவஸ்கியோட நாவல் அது இருந்துச்சான்னு தெரியாது. ஆனால் அதை மொழிபெயர்த்தவன் ஒரு பிரமாதமான கலைஞன், அதை வந்து அவ்வளோ அழகாக மொழிபெயர்த்திருப்பான். அந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பு, அந்த மாதிரியான ஒரு எழுத்து நடை இவரோட கதைகளுக்குள்ள பூரா உள்ளே வருது. அதை ரொம்ப மிக, அதாவது இந்த நாவலை வச்சுக்கிட்டு ஈஸியாக ஒரு உதவி டைரக்டர், உதவி இயக்குனர் வந்து படம் எடுத்துடலாம். அந்த மாதிரி அதுக்குள்ள அழகாக செதுக்கப்பட்டிருக்கு. இவர் தான் சினிமா எடுக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காரு. அதுதான் நம்ம சமூகம். எழுத தெரிந்தவன் வெளியே நிற்கிறான், எழுத தெரியாதவன் உள்ளே வந்துடுறான், வேறு பகுதியில். அப்போ அங்கே தோத்து போனவனுக்காக நம்ம பரிதாபப்படுறோம், தோத்து போனவனுக்காக நம்ம கரம் கொடுக்குறோம், அவ்வளோதான் நம்மளால் முடிவே ஒழிய. என்னை கேட்பாங்க, என்னோடய உதவி இயக்குனர் எல்லாருக்குமே இந்த வருத்தம் உண்டு, நீங்கள் வந்து உங்கள் உதவி இயக்குனருக்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்ற இன்றைக்கி சொல்கிறேன். உமாபதி, உனக்காக தான் பதிவு பண்ணுறேன், நீ போய் சொல்ல வேண்டிய இடத்துல அதை சொல்லுவ, அதுக்கும் கையில் எட்டலாம் வருவாங்க. அதாவது செய்யணும்னு நினைக்கும் போது பொருளாதார சூழல் மாறிடுச்சு, பொருளாதார சூழல் திருப்பி வரும்போது நீங்க மாறிட்டீங்க, நான் எதை எப்படி அதை பேலன்ஸ் பண்றேன்னு தெரியாம நான் அதை பண்ண முடியாம போச்சு. அதனால அதுல என் குற்றம் கிடையாது. நானும் எழிலும் வந்து ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஓடுறோம் அப்படின்னா, என்னுடைய சண்டைகள் நிரந்தரமானதில்லை, என்னுடைய கோபங்கள் நிரந்தரமானதில்லைன்றத அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவனோட பிடிவாதமும் அவனோட முரணும் அவனோட சண்டையும் நிரந்தரம் இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வர்றான், எப்போ வேணாலும் நான் அவன் கூட பேசுகிறேன், எப்போ வேணாலும் இருக்கான். இதுதான், இப்படித்தான் ஒரு மனிதனை பார்க்கணும். ஒரு மனிதனை உங்களுக்கானவனாக பார்க்காதீங்க, ஒரு மனிதனுக்கு கூட அவனுக்கானவனாகவும் நீங்கள் மாறிடாதீங்க. நீங்கள் நீங்களாக இருங்க. நீங்கள் நீங்களாக இருக்கும்போது தான் நீங்கள் கடைசி வரை பயணப்பட முடியும். அந்த கடைசி வரை பயணப்படுறதுக்கான இடத்த எனக்கு அழகாக பண்ணி கொடுத்த எழில் பாரதி இந்த புத்தகங்களோட நிப்பாட்டிடக்கூடாது. இன்னும் அடுத்த இலக்கு, இப்போ அவரோட தயாரிப்பாளர் வந்திருக்கார், கண்டிப்பாக அந்த படத்தை மிக அழகாக கொண்டு வர்றது, கொண்டு வந்து அவருக்கான இடம் வேறு, அவருக்கான இலக்கிய சினிமா வேறு. அவன் வந்து கோடிகளை சம்பாதிக்க ஆசைப்படலை, அவனுக்கு வெறும் ஆயிரங்களை கொடுத்தா போதும், அற்புதமான சினிமாக்களை உருவாக்கும் ஆற்றல் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் அவரை ஒரு ஆள் நம்பணும். அவரை ஒரு நடிக்கிறவனும் ஒரு எடுக்கிறவனும் ஒரு பணம் போடுறவரும் நம்பணும். நம்பும்போது அது உருவாகும். அந்த உருவாகிறதுக்கான காலம் எதுவாக மாறி, ஏன்னா இன்னும் ஒரு வலும்போ கூட வெளியில் நின்று நண்பரோட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ சொல்லும்போது அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் இந்த கோடிகள் பூரா மெதுவாக குறைஞ்சிரும். ஆயிரங்களும் லட்சங்களும் தான் இனிமேல் பேசப்படும் சினிமாவுக்குள்ளே. கோடிகளுக்கு வாங்குறாங்கல்ல, ஒரு படத்துக்கு 50 கோடி, ஒரு படத்துக்கு 100 கோடின்னு வாங்குறவங்கெல்லாம் மெதுவாக குறையும். அது ஏன்னா சினிமா தியேட்டருக்கு உள்ளே நம்மளை 2000 பேர் அடைச்சி கைதட்ட வைக்கும் போது தான் நம்ம தூக்கணும். இனிமேல் அது கிடையாது. இப்போ உங்கள் ரசனைக்கான படத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு கொரியன் சினிமா பார்க்கலாம், நீங்கள் ஒரு சைனா படம் பார்க்கலாம், நீங்கள் ஒரு ஃப்ரெஞ்சு ஃபிலிம் பார்க்கலாம். அப்புறம் சினிமாவை 2.5 மணி நேரம் உட்காந்து பார்க்கணும் இல்லை, 20 நிமிஷம் பார்க்கலாம், 10 நிமிஷம் பார்க்கலாம். 1 நிமிஷம் சினிமா வந்துருச்சு, ஒரே 1 நிமிஷத்தில் ஒரு அழகான கதையை கருத்தை சொல்லிட்டு போயிடுறான். அப்போ கட்டவிழ்த்து விடப்பட்டது இந்த சினிமாவோட பெரிய கோட்டை, அது உள்ளிருந்து எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. இப்போ இனிமே இந்த மாதிரியான திரை எழில் மட்டும் இல்லை, எழில் மாதிரியான திறமைகளோட புழுக்கங்களோட முடியலை என்ற ஆதங்கத்தோட எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய கதைகளை, உங்களுடைய திறமைகளை அடையாளப்படுத்திக்கிங்க. சம்பாதிக்கிறதுக்கு இல்லை சினிமா அப்படின்னு நினச்சதுனால தான் எங்களுக்கான எல்லா கஷ்டங்களும் எல்லா பிரச்சனைகளும். ஆனால் அதுக்காக நாங்கள் அதை விட்டுட்டு ஓடிடல, திரும்ப 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 முயற்சி பண்ணுறோம். எத்தனை முறை தோற்றாலும் இந்த சமூகத்துக்கு பயன்படாத சினிமாவை என்னால் எடுக்க முடியாது. அது எவ்வளோ பெரிய வீழ்ச்சியாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கலாம், சும்மா தான் உட்காந்துருப்பேன், 2 வருஷம் சும்மா உட்காந்தேன், யாரும் என்னை பார்க்கல, என்னை கூப்பிடல, என்னை கேட்கல, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆனாலும் திரும்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது திருமணம் தான் பழுக்க முடிஞ்சு. அன்னைக்கு போய் நான் வந்து ஏதோ ஒரு மக்களோட பலவீனங்களை பயன்படுத்தும் சினிமாவை நான் எடுக்க தோணலை. அன்னைக்கு இந்த சினிமா மக்களுக்கு பயன்படுறோம். திருமணம்ன்ற பேரில் எவ்வளவு ஏழைகள், எவ்வளவு மிடில் கிளாஸில் உள்ளவங்க கடன் வயப்பட்டு அழுகிறாங்கன்ற விஷயத்தை பதிவு பண்ணும்போது அது மாறுது. ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்பிக்கை எதிர்பார்த்து இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கும் தட்டிகிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கான கதவு, உங்களுக்கான இடம் திறக்கும்.
கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் அமையும். சோர்ந்துடாதீங்க. நன்றி. எழில் என்னது என்னது நான் கொடுக்கணுமா? சரி, நான் இதை கொடுத்துருவா. சரி, ரொம்ப சந்தோஷம் எல்லாத்தையும் பேசுனது. நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மேடைக்குள்ளே ஏறி, ஒரு 3 வருஷம் இருக்கும். அதெல்லாம் ஏறக்கூடாதுன்னு முடிவில் இருந்தேன். ஏன்னா அதனால் ஒரு பயனும் கிடையாது, அதனால் ஒன்றுமே முளைக்கலை, ஒரு விதை கூட முளைக்கலை. மேடையில் பேசின பேச்சுக்களில் பூவுன விதைகள் எல்லாமே வேஸ்ட்டாக தான் போச்சு. அதனால் இந்த மேடை பேச்சுகள் எல்லாமே நம்ம ஊரில் வேஸ்ட்டு, அப்படியே கேட்டு அப்படியே மாறி அப்படியே போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி என்னோட எழிலுக்காக நான் அதை கலந்துக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.